வணக்கம். உக்ரைன் ரஷ்யா போர் தீவிரமாக நடந்து வரும் நிலையில் வரும் நாட்களில் அந்த போரானது ரஷ்யாவால் மிகவும் தீவிரப்படுத்தப்பட வாய்ப்புள்ளதென்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் உக்ரைன் அதிபர் வொலோடிமிர் செலன்ஸ்கி நேட்டோவில் உக்ரைன் சேர்வதற்கான முயற்சியில் தனது மனநிலை மாற்றமடைந்துள்ளதாக கூறியுள்ளார். நேட்டோ கூட்டமைப்பு உக்ரைனை ஏற்க தயாராக இல்லை என்பது இப்போது புரிந்துவிட்டது. உக்ரைனை நேட்டோவில் சேர்த்துக் கொள்வதாக கூறிவிட்டு ரஷ்யாவின் எதிர்ப்பு மற்றும் போரச்சத்தின் காரணமாக இப்போது உக்ரைனை சேர்க்கும் மனநிலையில் நேட்டோ இல்லை என்பதை புரிந்து கொண்டுள்ளோம். எனவே இந்த விஷயத்தில் ஏற்கனவே நான் மனமாற்றத்தை அடைந்துவிட்டேன் என்று கூறியுள்ளார் உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி. பிரச்சனைக்குரிய விஷயங்கள் மற்றும் ரஷ்யாவுடனான மோதலுக்கு அந்த கூட்டணி அஞ்சுவதை வைத்து அவர்கள் உண்மையிலேயே உக்ரைனுக்கு நல்லது நினைத்தார்களா என்று சந்தேகம் எழுகிறது. எனவே யாரிடமும் எதற்கும் மண்டியிட்டு கெஞ்சும் நாடாக எமது நாடும் கெஞ்சும் அதிபராக தாமும் இருக்கப் போவதில்லை என்றும் அதனை உக்ரைன் ஒருபோதும் விரும்பாது என்றும் அவர் கூறியுள்ளார். உக்ரைன் நேட்டோவில் உறுப்பினராக முயற்சிப்பதுதான் அந்நாட்டின் மீது படையெடுப்பதற்கு காரணம் என்று தனது செயலை ரஷ்ய அதிபர் நியாயப்படுத்துகிறார் என்றும் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். 2008 உக்ரைன் நேட்டோவில் உறுப்பினராவதற்கு விண்ணப்பித்தது. அப்போது உக்ரைனின் முடிவை நேட்டோ கூட்டமைப்பு வரவேற்றிருந்தது. உக்ரைன் நேட்டோவில் விரைவாக உறுப்பினர் ஆகிவிடும் என்று கூறியிருந்தாலும் அதற்கான குறிப்பிட்ட காலக்கெடுவை வழங்கியிருக்கவில்லை. கிழக்கு உக்ரைனில் உள்ள ரஷ்ய ஆதரவாளர்கள் பகுதிகளின் கட்டுப்பாடு பற்றி விவாதங்களுக்கு தயாராக இருப்பதாகவும் அது ரஷ்யாவுடனான சமாதான பேச்சுக்களுக்கான தொடக்கமாக அமையும் என்றும் கூறியுள்ளார். அதே நேரம் உக்ரைனின் ஒரு பகுதியாக இருக்க விரும்பும் மக்கள் அந்த பகுதிகளில் எப்படி நடத்தப்படுவார்கள் என்பதில் அக்கறை உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ரஷ்ய கூட்டமைப்பின் குடிமக்களாக கருதும் மக்களின் கருத்தில் அக்கறை கொண்டுள்ளதாகவும் இருந்தாலும் அந்த பிரச்சனை குறித்து விவாதிக்க வேண்டும் என்றும் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். புட்டின் உக்ரைன் மீது ரஷ்யா போரை தொடங்குவதற்கு முன் உக்ரைனின் கிழக்கு மாகாணமான டான்பாஸில் உள்ள டொனெட்ஸ்க் மற்றும் லுகான்ஸ்க் பிரிவினைவாத பகுதிகளை சுதந்திர நாடுகளாக அங்கீகரிக்கும் ஆணையில் கையெழுத்திட்டிருந்தார். புட்டின் தனது படையெடுப்பிற்கு முன்னதாக உக்ரைன் நேட்டோவில் சேராது என்ற உத்தரவாதத்தை கோரினார். அந்த கோரிக்கையை கூட்டணியின் தலைவர்கள் மீண்டும் மீண்டும் நிராகரித்தார்கள். என்னை அதிபராக்கிய மக்கள் சரணடைய தயாராக இல்லை, இறுதி எச்சரிக்கைகளுக்கு நாங்கள் அடிபணிய தயாராக இல்லை என்று ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். ஆனால் கிரிமியா மற்றும் டான்பாஸில் எதிர்காலம் குறித்து ரஷ்யாவுடன் விவாதிக்கலாம். புட்டின் பிப்ரவரி 24 அன்று உக்ரைன் மீதான ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பை தொடங்கியதிலிருந்து 4000 ரஷ்ய துருப்புகள் வரை இறந்துள்ளார்கள் என்று செவ்வாயன்று செய்தியாளர்களிடம் மூத்த அமெரிக்க பாதுகாப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார். ரஷ்யா தனது வாகனங்கள் மற்றும் ஆயுதங்களில் சுமார் 5% இழந்து விட்டதாகவும் அது ஏராளமான போர் ஆற்றலை விட்டுவிட்டதாகவும் அந்த அதிகாரி கூறியுள்ளார். புட்டின் பொதுமக்களின் உயிரிழப்புகளை எல்லாம் பொருட்படுத்தாமல் உக்ரைனில் தனது இராணுவத்தை இரட்டிப்பாக்க விரும்புகிறார் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. ஆனால் உக்ரைனை போல பல மடங்கு எல்லா விதத்திலும் வலிமையான நாடாக இருக்கும் ரஷ்யா இதுவரை அதனை ஒரு இராணுவ நடவடிக்கையாகத்தான் நடத்துகிறதே தவிர ஒரு போர் என்ற அளவில் சிந்திக்கவில்லை. அப்படி ஒரு முழு அளவிலான போராக ரஷ்ய இராணுவம் செயல்பட தொடங்கினால் உலகின் மிக வலிமையான இராணுவத்தின் தாக்குதல் எப்படி இருக்கும் என்பது அறிந்த விஷயம்தான். ரஷ்யா அதன் இராணுவ பலத்தை உக்ரைனுக்கு எதிராக பயன்படுத்த விரும்பவில்லை என்பது இதன் மூலம் தெரிகிறது. அதே நேரம் ரஷ்ய இராணுவம் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்துகிறது என்ற உக்ரைனின் குற்றச்சாட்டும் பொய்யானதென்று நிரூபிக்கும் விதத்திலான பல காணொலிகள் காண கிடைக்கின்றன. எனவே ரஷ்யா உக்ரைனை பொறுத்தவரை ஒரு எதிரி நாடு என்று பார்ப்பதை விட புரியாமல் நடந்து கொள்ளும் ஒரு நாடாக பார்த்தே இவ்வாறு செயல்படுகிறது என்று புரிந்து கொள்ளலாம். உக்ரைனின் மக்களும் ரஷ்ய மக்கள்தான் என்ற விதத்தில் பொதுமக்களின் பாதுகாப்பு விஷயத்தில் ரஷ்யா அக்கறையுடன் செயல்படுவதுதான் இவ்வளவு மெதுவாக ரஷ்ய இராணுவ நகர்வு உள்ளதற்கும் இந்த போர் இத்தனை நாட்கள் நீண்டு செல்வதற்கும் காரணமாக இருக்கும் என்றே வல்லுநர்கள் கருதுகிறார்கள்.